Hi friends, welcome to Tutor Juice. நாம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற இந்த ஃபார்முலாவை எப்படி நம்ம ஓபன் ஆஃபீஸ் மேத் யூஸ் பண்ணி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா கிரியேட் பண்றதுக்காக நான் ஓபன் ஆஃபீஸ் மேத் ஓபன் பண்ணிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல நமக்கு ரைட் சைடில் எலமெண்ட் விண்டோ இருக்கும். இப்போ இந்த எலமெண்ட் விண்டோல பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட் ஃபார்மட்ஸ் இருக்கும். இந்த ஃபார்மட்ஸ் வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜோடைய பாட்டம்ல நமக்கு ஈக்குவேஷன் எடிட்டர் இருக்கும். இந்த ஈக்குவேஷன்ல எடிட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபார்முலா கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபார்முலாவில் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் நான் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணோம். இப்போ இந்த எலமெண்ட் விண்டோல பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணுற டெக்ஸ்ட் அப்படியே டிஸ்ப்ளே ஆகும். இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், எஃப் ஓப்பன் ப்ராக்கெட் எக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துறேன். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபான்ட் சைஸ் நான் கொஞ்சம் இன்க்ரீட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபான்ட் சைஸ் இன்க்ரீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சைஸ் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், அந்த எஸ்ஐ இஸ்இடி சைஸ் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஃபான்ட் சைஸ் இந்த இடத்துல கொடுக்கணும். நான் ஃபாண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 30 அப்படிங்கிறது கொடுக்குறேன். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த 30 ஃபான்ட் சைஸில் நமக்கு இந்த டெக்ஸ்ட் டிஸ்ப்ளே ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஈக்குவல் அப்படிங்கிற சிம்பிள் வரணும். நான் என்ன பண்ணுறேன், அந்த ஈக்குவல் அப்படிங்கிற சிம்பிள் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் அந்த க்ளோஸ் பிரேஸுக்குள்ளே கொடுத்துறேன். பார்த்தீங்கன்னா அந்த சைஸ்லேயே நமக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல 1/√2π σ² அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு டிவைட் ஃபார்மெட்டில் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஓவர் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓவிஇஆர் ஓவர் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணுறேன். ஓவர் அப்படிங்கிற கமெண்ட்டுக்கு முன்னாடி நமக்கு நியூமினேட்டரில் என்ன வேல்யூ வருதோ அது கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கமெண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு டினாமினேட்டரில் என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ கொடுக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா நியூமினேட்டரில் 1 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது, அதனால 1 அப்படிங்கிறது கொடுத்துறேன். நமக்கு டினாமினேட்டரில் அடுத்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் √2π σ² இருக்குது. ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஸ்கொயர் ரூட் கிரியேட் பண்ணுறேன். அப்போ ஸ்கொயர் ரூட்டுக்காக பார்த்தீங்கன்னா SQRT அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு ஸ்கொயர் ரூட் கிரியேட் ஆகிடும். அந்த ஸ்கொயர் ரூட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2π σ² அப்படின்னு சொல்லி வரணும். அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், 2 அப்படின்னு வரதுக்காக 2 அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல கொடுத்துறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பை அப்படிங்கிற சிம்பிள் வரணும். பை அப்படிங்கிற சிம்பிள் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல %PI அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துறேன். நம்ம ஜஸ்ட் அந்த கமெண்ட் கொடுத்தா போதும், நமக்கு அந்த பை அப்படிங்கிற சிம்பிள் கிரியேட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சிக்மா அப்படிங்கிற சிம்பிள் கிரியேட் பண்ணணும். சிக்மா அப்படிங்கிற சிம்பிள் இதே மாதிரி தான் சேம். நான் என்ன பண்ணுறேன், %SIGMA சிக்மா அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துறேன். பார்த்தீங்கன்னா சிக்மா அப்படிங்கிற சிம்பிள் கிரியேட் ஆகிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சிக்மாவுடைய பவரில் 2 அப்படிங்கிற வேல்யூ டிஸ்பிளே ஆகணும். பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற வேல்யூ அதனுடைய பவரில் டிஸ்பிளே ஆகணும்னா நம்ம இடத்துல சூப்பர் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணணும். அதாவது SUP அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணோம். நான் அந்த சூப்பர் அப்படிங்கிற கமெண்ட் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். 2 அப்படிங்கிற வேல்யூ கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா அதனுடைய பவரில் நமக்கு 2 அப்படிங்கிறது டிஸ்பிளே இருக்கும். இப்போ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், 1/√2π σ² அப்படிங்கிறது கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு EXP அப்படிங்கிற டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகணும். அப்போ அதுக்காக என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பிரேஸுக்கு வெளியே EXP அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். EXP அப்படிங்கிறது கொடுத்துறேன். நம்ம பார்த்தீங்கன்னா EXP அப்படின்னு சொல்லி கிரியேட் ஆகிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெஃப்ட் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் நமக்கு சாரி ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இந்த இடத்துல கிரியேட் பண்ணோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல LEFT லெஃப்ட் ப்ராக்கெட் அப்படிங்கிற சிம்பிள் கொடுத்துறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட் ப்ராக்கெட் அப்படிங்கிற கமெண்ட்டையும் கொடுத்துறேன். RIGHT ரைட் ப்ராக்கெட் அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துறேன். இந்த லெஃப்ட் ப்ராக்கெட் ரைட் ப்ராக்கெட்டுக்குள்ளார நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த இடத்துல -1/2 அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், மைனஸ் சைன் வரதுக்காக இந்த இடத்துல மைனஸ் அப்படிங்கிறது கொடுத்துறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது டிவைட் ஃபார்மெட்டில் இருக்கிறதுனால நான் மறுபடியும் ஓவர் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். OVER ஓவர் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணுறேன். ஓவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துறேன். நம்ம நமக்கு அது நியூமினேட்டர் வேல்யூ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வேல்யூ 2 அப்படிங்கிற வேல்யூ கமெண்ட்டுக்கு அப்புறம் கொடுத்துறேன். பார்த்து நமக்கு -1/2 அப்படின்னு சொல்லி கிரியேட் ஆயிருக்கு. இந்த மைனஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 1/2 காமனாக இருக்கணும். அதனால் இந்த இடத்துல ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் அப்படிங்கிறத கொடுத்துறேன். ஜஸ்ட் நம்ம அந்த பிரேஸ் கொடுத்தா போதும், நமக்கு அந்த மைனஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த காமனாக இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த x -μ² ÷ σ அப்படிங்கிறது கிரியேட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெஃப்ட் ப்ராக்கெட் ரைட் ப்ராக்கெட் நம்ம இந்த இடத்துல கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல லெஃப்ட் ப்ராக்கெட் அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துக்கிறேன். LEFT லெஃப்ட் ப்ராக்கெட் அப்படிங்கிற சிம்பிள் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் ப்ராக்கெட் அப்படிங்கிற கமெண்ட் கொடுக்கணும். நான் அந்த இடத்துல ரைட் ப்ராக்கெட் அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டிவைட் ஃபார்மெட்டில் இருக்குது. அதாவது x -μ² ÷ σ இருக்குது. அப்போ டிவைட் ஃபார்மெட்டை கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், நான் ஓவர் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். OVR ஓவர் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஓவர் அப்படிங்கிற கமெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம நியூமரேட்டர் டைப் பண்ணோம். அப்போ நியூமரேட்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு x -μ² அப்போ ஃபஸ்ட் நமக்கு எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ வரதுக்காக இந்த இடத்துல எக்ஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மைனஸ் அப்படிங்கிற சிம்பிள் வரணும். அப்போ மைனஸ் அப்படிங்கிறது கொடுத்துறேன். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மியூ அப்படிங்கிற சிம்பிள் வரணும். மியூ சிம்பிளுக்காக இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், %MU அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துறேன். இப்போ %MU கொடுத்தா போதும், நமக்கு அந்த மியூ சிம்பிள் கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதனுடைய பவரில் 2 அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணணும். அப்போ பவரில் நமக்கு 2 அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இந்த இடத்துல சூப்பர் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். SUP அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணி 2 அப்படிங்கிற வேல்யூ அதனுடைய பவரில் நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா சிக்மா அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகணும். அப்போ அதுக்காக இந்த ஓவர் அப்படிங்கிற கமெண்ட்டுக்கு அப்புறமா நான் அந்த சிக்மா அப்படிங்கிற சிம்பிளை டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். அப்போ சிக்மா சிம்பிளுக்காக இந்த இடத்துல %SI
GMA sigma அப்படிங்கற அந்த கமெண்ட் கொடுக்கறேன் sigma அப்படிங்கற சிம்பல் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும் அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல for அப்படிங்கற டெக்ஸ்ட் நமக்கு இந்த பிரேஸ்க்கு அப்புறம் நமக்கு டிஸ்ப்ளே ஆகணும் அப்ப நான் என்ன பண்றேன் Sorry, in the bracket value, I am doing for abding text to go for abding solely display. Add the pathana mukan the x belongs to minus infinity to plus infinity in solemn create pano. First, I am x abding text to go there. Add the pathana the symbol create pandra the gaga and I am in abding a command gutra. In abding a command gutta both namukan the symbol create. Add the pathana mukadilla left bracket, right bracket. Up a left bracket, right bracket nam create pano. Up a first in a pandra left bracket gutra. Add the right bracket symbol gutra. The pathana first namuk limit minus infinity to plus infinity or lurkuno. அப்ப என்னோட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் இந்த இடத்துல மைனஸ் சிம்பல் வரதுக்கு அந்த இடத்துல மைனஸ் அப்படினு சொல்லி கொடுத்துறேன் அடுத்து நம்ம இன்ஃபினிட்டி சிம்பல் கிரியேட் பண்ணோம் அதனால இந்த இடத்துல இன்ஃபினிட்டி அப்படிங்கற கமாண்ட் கொடுத்துக்கறேன் நமக்கு பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி சிம்பல் கிரியேட் ஆயிடு அடுத்து நமக்கு கமா இந்த இடத்துல டிஸ்ப்ளே பண்றதனால கமா அப்படிங்கறது கொடுத்துறேன் அடுத்து நமக்கு பிளஸ் இன்ஃபினிட்டி வரணும் அப்ப அதுக்காக இன்ஃபினிட்டி அப்படிங்கற கமாண்டை நான் மறுபடியும் கொடுத்துக்கறேன் இது நமக்கு அந்த மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி நமக்கு கிரியேட் ஆயிருக்கும் இப்ப அது நமக்கு அந்த ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆன ஃபார்முலா கிரியேட் ஆயிடுச்சு இப்ப நான் அத கலர் பண்ற மாதிரி இருந்தா நான் Color அப்படிங்கற கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா கலர் பண்ணிக்கலாம் just நான் இந்த ஃபார்முலா கலர் பண்றேன் COLOR கலர் அப்படிங்கற கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம இந்த இடத்துல டெக்ஸ்ட்ல கொடுக்கணும் நான் இந்த இடத்துல green கலர் ஃபில் பண்றதனால GREN green அப்படிங்கற கலர் கொடுத்துறேன் நம்ம பாத்தினா அந்த ஃபார்முலா green கலர்ல டிஸ்ப்ளே ஆகும் இப்ப இந்த கிளாஸ்ல பாத்தினா நாம இப்படி ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்றது அப்படினு சொல்லி பார்த்தோம் ஃபியூச்சர் கிளாஸ்ல நாம இன்னும் அட்வான்ஸ் ஃபார்முலாஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம் அடுத்து फ्रेंड्स இதங்களோட வெப்சைட் நேம் www.tutorjoes.com உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் டியூட்டோரியல் வீடியோஸ் வேணா நீங்க எங்க வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து फ्रेंड्स YouTubeல எங்க வீடியோஸ் பார்க்கும்போது மறக்காம எங்க YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க Thank you friends